ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2023 மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எதுக்கு வெயிட் பண்ணாங்களோ இல்லையோ, ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே வந்துட்டு சீரியஸாக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன் எம்ஐ கலர்ஸ். ஸோ நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்காக வேறு லெவலில் பவுலிங் பண்ணணும், ஸோ மாசம் விக்கெட்ஸ் எல்லாம் வந்து தூக்கணும் அப்படின்னு எல்லா எம்ஐ ஃபேன்ஸும் நினச்சிருப்பாங்க. பட் நடந்தது வேறு. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் விளாண்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்துட்டு நிகில் அப்படின்னு சொல்லி இன்ஜுரின்னு இன்னும் வரைக்கும் ஒரு ரெஸ்ட்டில் தான் வச்சிருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் ஹேட் அதர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லணும். முந்தானத்தை ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர பவுலிங் ப்ராக்டிஸே கொடுக்கல. ஸோ நான் வந்து முந்தானத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன் வந்துட்டு நான் அந்த வீடியோ அப்பயே போடலனா, முந்தானத்தை பேட்டிங் ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்போ அடுத்த நாள் பவுலிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இல்லை இன்றைக்கி பவுலிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். பட் வந்துட்டு பவுலிங் ப்ராக்டிஸே கொடுக்கல. அதுக்கப்புறம் எம்ஐயோட வெப்சைட்டில் வந்து ரீட் பண்ணுறப்ப தான் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு தரமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்தது, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேஸ் வந்து நமக்கே தெரியும், அவர் வந்து எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து டோட்டலாக தெரியும். அவருக்கு வந்துட்டு இப்போது மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்பில் பவுலிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பவுலிங்கில் அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட விஷன் லெவன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 200 மேற்பட்ட கான்டெஸ்ட்டாக ஒரே கிளிக்கில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷன் லெவனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து மல்டிபிள் ஜாயினிங் கான்டெஸ்ட்டு, பவுலிங் ஃபேண்டசி, பேட்டிங் ஃபேண்டசி அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் லெவனில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் நீங்கள் வந்து 60 கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டஸியும் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து நிகில் அப்படின்னு சொன்னதுனால தான் அவரை வந்துட்டு பெஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளமும் வந்துட்டு கிடையாது. இப்போ அவர் வந்து பவுலிங் போடும்போது அவருடைய அந்த முதுகு பகுதியில் வந்துட்டு அவருக்கு வந்து பெயின் ஏற்படுது. ஸோ அவரால் வந்துட்டு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக வந்துட்டு பவுலிங் வந்து பண்ண முடியல. ஸோ அதாவது வந்துட்டு அவர் வந்து பேஸ் அட்டாக், அதாவது வந்து அவர் ஒரு தரமான பேஸ் பவுலர். ஸோ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பவுலிங் பண்ணும்போது அந்த இடத்துல அவருக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ அதனால் அவரை வந்துட்டு ஜஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறாங்க. சப்போஸ் அவர் வந்துட்டு பவுலிங்கில் 100% ஃபிட் ஆகலை, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சரோட தேவை நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அவர் பிளேயிங் லெவனில் இன்க்ளூட் பண்ணும்போது அவர் பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி ஒரு பேட்ஸ்மனாகவும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பவுலிங்கில் வந்துட்டு சைட் ஸ்ட்ரெயின் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ட்ரைனிங்கை வந்துட்டு அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுக்கப்புறம் பிளேயிங் லெவனில் வர்றது ரொம்ப ரேர். ஏன்னா வந்துட்டு ஓப்பனாக சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு தெரியும்போது கண்டிப்பாக இன்னும் வந்து கொஞ்ச நாள் அவரை வந்து பெஞ்சில் வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட் மேட்சாக கூட அவங்க வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வந்தாலும் அது வந்துட்டு கண்டிஷன் நோசி ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஸோ வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு மறுபடியும் அந்த இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.